ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு அதிகமான உள்ள மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே இருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதுமை ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுற இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் உங்களுக்கு முதுமை ஓய்வூதிய திட்டம் நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும், அதுக்கு என்ன வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாட்டில் வசிக்கிற 60 வயதுக்கு மேற்பட்ட மக்கள்களுக்கு இப்போ ஒரு புதிய ஒரு திட்டமானது கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 60 வயதுக்கு அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அரசின் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின்படி மாதந்தோறும் ₹1000 பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ₹1000 உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதிகள் வேணும், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் தகுதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயது பார்த்தீங்கன்னா 60 இல்லை அதற்கு மேலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா கீழ் வருமான வரி வரம்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் செய்யக்கூடிய அந்த நபர், அதாவது ஆணோ பெண்ணோ, அவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமான விதியான வைத்திருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை நீங்கள் அப்ளை செய்வதற்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படம், ஸ்மார்ட் கார்டு அல்லது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாளம் அட்டை மற்றும் வங்கி பாஸ்புக், இவை எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த விண்ணப்பங்களை எப்படி சமர்ப்பிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸில் இதற்கான மனு கொடுத்து நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு சமர்ப்பித்ததிலிருந்து 1 மாதத்திற்குள் இது விண்ணப்பம் அப்ளை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசிடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.